பிக்பாஸ் வீட்ல இப்ப இருக்கிறவங்க எல்லார் மேலையும் ரொம்ப அரவணைப்பாவும் அன்போடையும் இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா அது ஸ்னேகனா தாங்க இருக்கும். அவருடைய இந்த பழக்கம் அவருடைய கிராமத்துல அவர் கிராமத்து வீட்டுல இருந்துதான் வந்தது அப்படின்னு தெரிய வருது. ஸ்னேகன் பாத்தீங்கன்னா 7-8 பேத்தோட பிறந்தவரு, ரொம்ப கஷ்டப்படுற சமயம் இருந்தார். ஸ்டார்டிங்ல இப்ப இன்னைக்கு அவங்க குடும்பத்துல அவர் வந்து பேர் சொல்ற மாதிரி இருக்காரு. இவங்க ஊருக்கு நல்ல பெருமைக்குரிய வருவாரு, தமிழ்நாட்டிலயும் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு. பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் ஸ்னேகனோட ஊரை தேடி ஒரு பயணம் போனோம். ரெண்டு பக்கமும் கருவேல மரங்கள் இருக்கிற புதுக்கரியப்பட்டி நம்மள அன்போட வரவேற்றுச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குது ஸ்னேகனோட புதுக்கரியப்பட்டி. தன் தாய் மீது ரொம்ப அளவு கடந்த அன்பு கொண்டவர் இவரு. வயது முதிர்ந்த பெரியவரா மகன் ஸ்னேகன் கட்டி கொடுத்த பெரிய மாடி வீட்டுல வசிச்சுக்கிட்டு வராரு ஸ்னேகனோட தந்தை. ஸ்னேகன் பிறந்து வளர்ந்த வீட்டுக்குள்ளார ஜெயலலிதா, வைரமுத்து இவங்க கிட்ட எல்லாம் பரிசு வாங்கின போட்டோக்கள்லாம் ரொம்ப பெருமையா காட்சி அளிக்குது. ஆரம்ப காலத்துல நிறைய படிக்கும் போது நிறைய அவருக்கு வந்து ஆர்வம், கலை ஆர்வம்லாம் நிறைய இருக்கும். அவரோட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துக்கிட்டு டியூஷன்லாம் எடுப்பாங்க. அவரு ஸ்கூலு படிச்சதுலாம் திருக்காட்டுப்பள்ளியெல்லாம் படிச்சது. சென்னைக்கு போய் ஒரு 15 வருஷம் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஊர் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இன்வைட் பண்ணுவோம், வருவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. புதுக்கரியப்பட்டியிலேருந்து போய் அங்கே போய் இருந்து இந்த நிலைமைக்கு வந்து உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஒவ்வொரு பொங்கலுக்கும் தன்னோட கிராமத்துக்கு வர்றத தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. வருஷ வருஷம் ஊருக்கு வருவாங்க. பொங்கல், தீபாவளி, பொங்கலுக்கு வந்து எல்லாத்திலயும் பசங்கள்ட்ட ஜாலியா பேசிட்டு என்ன பண்றீங்க, ஏதாவது உதவி எது ஹெல்ப் இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஸ்னேகன் வந்து உணர்ச்சி வச்சு பேசிட்டு பேசுறாங்க, அது மாதிரி இருப்பாங்களா இல்ல அது மாதிரி உண்மையில இது மாதிரி அது மாதிரிலாம் இல்ல. எல்லாத்திலயுமே அங்க எப்படி அவங்க ஒரே மாதிரி தான் நிலையில தான் இருப்பாங்க. இங்க எப்படி பேசுறாங்களோ அதுதான் அங்க பேசுவாங்க. எது பேசுறாங்களோ அது மாதிரி தான் எங்கள்கிட்ட வந்து நல்லா சகஜமாக பேசுவாங்க. தோல்மையெல்லாம் கைப்பிட்டு அவங்களும் ஒன்றும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்திலையுமே நல்லா சகஜமாக பேசுவாங்க, சகஜமாக எல்லாமே இருப்பாங்க. புகழ்பெற்ற பாடலாசிரியர், நடிகர் இந்த எண்ணங்கள்லாம் இல்லாம ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே அவர் செல்வமா மாறிடுறாரு. ஆமாங்க, அவருடைய நிஜப்பெயர் செல்வம். ஸ்னேகன புதுக்கரியப்பட்டியில அவ்வளவா பார்க்க முடியாதுனாலும் அந்த ஊர் மக்களுக்கு அவர் எப்பவுமே செல்லமான செல்வம் தான். பிக்பாஸ்ல இருக்கிற மாதிரியே தான், ஊருக்கு வந்தாலும் யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் வந்து யாரு உடம்பு சரியாம இருந்தாலும் வந்து பாத்துட்டு பசங்களாம் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிருக்கு. இப்போ போய் கட்டி பிடிச்சி அளவு இதெல்லாம் என்ன சகோதரத்துவமான ஒரு உறவு தானே. இது வந்து போய் இதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் தவறான கருத்து. அவரான அவரோட இயற்கை தான், அவர் வந்து நேச்சுரல் இதுதான். அவர் இப்படிதான் இருப்பார். எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு பாசத்துக்கு வந்து ரொம்ப அடிப்பணிவர். பாசம்னா உயிரை கொடுப்பாரு. அவங்கள பத்தி சொன்னோம்னா 20 வருஷத்துக்கு மீறி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இந்த ஊர்ல இந்த சாப்பாடு இல்லாம அது மாதிரி இருந்தவங்க. இந்த ஊர்ல ரொம்ப கடுமையா உழைச்சு முன்னேறினவங்கன்னா அவங்க ஒரு ஆள் தான்.